ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சம்பா கோதுமை ரவையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். நான் சம்பா கோதுமை ஒரு கப் எடுத்திருக்கேன், ப்ளஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு பீன்ஸ் கேரட் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பட்டாணி கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க, பொடி பொடியாக கட் பண்ணி. தக்காளி ஒரு கப்பு, இஞ்சி ஒரு துண்டு நல்லா பொடியாக நறுக்கணும், வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை, அரை லெமன், ஒரு கப் சம்பா கோதுமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு நெய், முந்திரி, அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தாங்க நம்ம சமைக்க போகிறோம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும், நியூட்ரிஷன் இது நமக்கு நிறைய இருக்குது இதில். இதில் வந்து வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஆயில் ஊற்றிடணும் நல்லா. நீங்கள் கடலை நல்லாலும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நீங்கள் எண்ணெய் நல்லா சூடு காஞ்ச பிறகு, நீங்கள் இதில் நல்லா காஞ்சிட்டே இருக்குது, இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வந்து அதுவும் பொரியட்டும். பொரியும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும் வாசனையாக. ஒரு கருவேப்பிலை போட்டுடலாம், கருவேப்பிலை வந்து அதுவும் போட்டுட்டு முந்திரி. நெக்ஸ்ட் வந்து முந்திரி போட்ட பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு எப்போயுமே சமைக்கணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்போ தான் நல்லா மிக்சிங் ஆகும். ஒரு கப்பு இதையும் நம்ம பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணும் கொஞ்ச நேரத்துக்கு, நல்லா வதக்கணும். உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். சம்பா கோதுமையில் கிச்சடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், புட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்க்காமல் எந்த சமையலும் சமைக்காதீங்க, சமைக்கிற சமையலில். ரொம்ப வந்து இது வந்து ஹைஜீனிக்கான சம்பா கோதுமை. இது நம்ம இஞ்சி துண்டையும் நறுக்கி வச்சதையும் நம்ம போட்டலாம். நம்ம நல்லா வதங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து இந்த டைமில் கேரட் பீன்ஸ் சேர்த்து வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். உங்களுக்கு நீங்கள் என்னென்ன தேவையானிருக்கோ நீங்கள் போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கள் சேர்த்துக்கலாம். மேஜராக பீன்ஸ் கேரட் சேர்த்துக்கிறது பெட்டர். கொஞ்சமாக தண்ணி விடும் போது அது நல்லா வதங்கும். வதங்கியாச்சு, இப்போ இந்த டைமில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறத போட்டுடலாம். சம்பா கோதுமையை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு ஸ்பெஷல் குக்கரில் பார்த்திங்கன்னா 3 கப் ஊற்றுவாங்க. 3 கப் நம்ம தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோடனே இது கலரும் போதே செம்ம ஸ்மெல்லுங்க, நல்லா அருமையாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நெய்யும் நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ கிச்சடி பதத்துக்கு வந்துடுச்சு, நம்ம தண்ணி ஊற்றுறோம். நல்லா கொதிக்கும் பாருங்கள். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு 3 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கிறத ஊற்றிடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொதிக்கிற தன்மை வருது. இந்த டைமில் வந்து 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இது நல்லா கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் போட்டு நம்ம மூடிடலாம். இதுலேயே நீங்கள் சேர்த்துணும் உப்பை. நல்லா ப்ரெஷர் குக்கர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெஷர் குக்கர் போட்டு நம்ம விசில் வச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2 விசில் வந்தாலே போதும், நம்ம வந்து நம்மளோட சம்பா கோதுமை ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ஹைஜீனிக்கான ஃபுட்டும் கூட இது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு நம்ம சர்வ் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.